எல்லாம் வல்ல இறைவனை மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறது இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சர்வவசிய மை இந்த சர்வவசிய மை எதற்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாந்திரீக துறைக்குள்ளே வர்றீங்க ஒரு மாந்திரிய காரியங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த சர்வவசிய மை இல்லாமல் நீங்கள் எந்த தேவதையும் அதாவது விநாயகர் முதல் விஷ்ணுமாயா வரை விநாயகர் முதல் விஷ்ணுமாயா வரை எந்த தேவதையாக இருந்தாலும் சரி அது வந்து நீங்க தெய்வம் அசுப தெய்வம் அப்படிங்கிறது நீங்க எப்படி பிரிச்சுக்கிட்டாலும் சரி இந்த சர்வவசியமை இல்லாம உங்களால எந்த ஒரு தெய்வத்தினுடைய சித்தியையும் உங்களால் எடுக்கவே முடியாது இந்த சர்வவசியமையில இந்த சர்வவசியமை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வவசியமை இருந்தா உங்களுடைய தெய்வ சொத்துக்கள் எடுப்பது மிகவும் சுலபம் நீங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க வேண்டியதில்லை நாற்பத்தெட்டு நாள் நியமத்தோட நீங்கள் இருக்க வேண்டியதில்லை இந்த சர்வமசியமை இருந்தால் ஒரு தெய்வத்தை அழைப்பதற்கு ஒரு தெய்வத்தை அழைத்து அங்கே ஆவாகனம் செய்வதற்கு ஒரு தெய்வத்தினுடைய வேலைகளை வாங்குவதற்கு இந்த சர்வ சர்வவசியமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதற்கு வந்து பொன்னாவர வேற எடுத்து அதை நல்லா நிணல்ல உலர்த்திடணும் உளர்த்திட்டு குழித்தெய்லத்தை குளித்தெயிலை இறக்கி அதை வந்து கல்வத்தில் வச்சு அது கூட மரக்கொடி பூரம் கோழி கோழியினுடைய முட்டை வெண்கரு புணுகு கோரோசனை இதெல்லாம் சம அளவு எடை எடுத்து அதை வந்து ஒரு மையாக நல்லா அரைக்கணும் அரைச்சி ஒரு சிமில் அடைச்சி வச்சுக்கணும் சிமில் அடைச்சி வச்சு அதை நீங்கள் இந்த குளித்தையில மிரக்க வைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த குளித்தையில மிரக்கிறது எப்போ இறக்கலாம் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்திலேருந்து உங்க உங்களுடைய நட்சத்திரத்திலேருந்து மூன்றாவது வீடு எது வருகிறதோ இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் வந்து மிதன ராசின்னு வச்சுக்கோங்களேன் மிதன ராசி அப்படிங்கிறது முதல் வீடு ரெண்டாவது ராசி கடகராசிங்கிறது ரெண்டாவது வீடு மூன்றாவது ராசி சிம்மராசிங்கிறது மூணாவது வீடு அந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது ஏதாவது கிரகம் இருக்கிறதா அப்படிங்கிறத பாருங்க இல்ல கிரகம் எதுவுமே இல்ல வருமண சிம்மராசி காலியான வீடாக இருக்குது அப்படின்னா அது ஒரு டிகிரியில் அந்த வீடு வந்து நிலை பெற்று இருக்கும் அந்த டிகிரி எந்த டிகிரியோ உதாரணமாக மகம் பூரம் அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரம் இந்த மூன்று நட்சத்திர இருக்கக்கூடிய எந்த நட்சத்திர விழுந்திருக்கு அப்படின்னா மகத்தில் விழுந்திருந்தா யமகண்டத்தில் செய்யுங்க பூரத்தில் விழுந்தா சுக்கரனுடைய ஓரையில் செய்யுங்க அல்ல சுக்கரனுடைய நாட்களில் செய்யுங்க உத்தரத்தில் இருந்திருந்தால் நீங்கள் சூரியனுடைய நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்வது வந்து விசேஷம் அதை எடுத்து வச்சு அதை சோதிச்சிட்டு அது கூட இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம் தொட்டால் சிறுங்கி வேறு தரச்சொல்லி வேறு நாகமல்லி வேறு கொழிஞ்சி வேறு இந்த வேர்களையும் ஆட் பண்ணி நிறையா பண்ணீங்கன்னா இன்னும் பவர் வந்து ஜாஸ்தி இந்த சர்வமசியம் ஐயை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதற்கான மந்திர உருவேற்றங்கள் செய்து அதற்கான மந்திர உருவேற்றங்கள் செய்து நீங்கள் வந்து பூஜை பண்ண ஆரம்பித்தீங்கன்னா சகல தேவதைகளையும் வசியம் பண்ணலாம் இதற்கான ஒரு பொதுவான மந்திரமாக நம்ம என்ன மந்திரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஓம் நமோ பகவதே சர்வ ஆதர்சன சக்தி கிளீம் க்ரீம் ஹீம் ஓம் ஆகர்ஷன சர்வ தேவதா துளி சர்வம் ஆகர்ஷைய ஆகர்ஷைய ஹிம் பட் சுவாகா அப்படிங்கிற மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை இருபத்தோரு நாட்கள் நீங்கள் உரு உறு செய்து வச்சுட்டீங்கன்னா நீங்கள் எந்த தெய்வத்தை சித்தி எடுத்தாலும் உங்களுக்கு இந்த மை வந்து மிகவும் தேவையான ஒரு மை அதே போல இந்த மையை வந்து வெற்றிலையில போட்டு போடணும் சில விஷயங்கள் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் திசை நடந்தது அப்படின்னா அவங்க வெற்றிலையில இந்த மையை போட்டு ஒரு தெய்வத்தை ஆவாகனம் செய்யலாம் அல்லது அந்த தெய்வம் அவங்க உடம்புல இறங்கி பேச நினைச்சிங்கன்னா ஒரு வெற்றிலையில எடுத்து இந்த ஆகர்ஷண மையை போட்டு அவங்க வாய்க்கில் போட்டு வச்சு அந்த மந்திரத்தை சொன்னாங்க அப்படின்னா அவங்க உடம்பில் ஆகி அவங்க குறி சொல்லக்கூடிய விஷயமும் அவங்க வந்து ஒரு அருள்வாக்க சொல்லக்கூடிய விஷயத்தையும் இவங்க வந்து அழகாக பயன்படுத்தலாம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இருக்குது சந்திரனாக இருந்தால் அதை வந்து நம்ம பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கலாம் பால் பொருட்கள் பொருட்களில் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கலாம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கலாம் இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் உண்டான உணவு முறைகள்லையும் ஒவ்வொரு கிரகத்திற்கு உண்டான அந்த செடிகொடி மூலமாக அந்த உணவுகள் மூலமாக இந்த சர்வதேவா விஷயமையை நீங்கள் உட்கொண்டுட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதீதமான ஒரு பலனை நீங்கள் அடைய முடியும் இந்த சர்வதேய அவசியமே இல்லாமல் நீங்கள் எத்தனை தெய்வ சொத்துக்கள் எடுத்தாலும் உங்களுக்கு கால நேரம் தான் விரயமாகமே தவிர எந்த விதமான எல்லா விதமான தெய்வ சொத்துக்களுக்கும் அடிப்படையே இந்த சர்வதேயா வசியமை மட்டுமே விநாயகர் முதல் விஷ்ணுமாய அவரை அனைத்து தேவதைகளும் கூப்பிடலாம் நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க ஒரு இடத்துல உட்காந்து பூஜை பண்ணுறீங்க இந்த மைய இருக்குது ஆனா நீங்க வந்து உங்களுடைய உடல் சுத்தம் இல்லாம இருக்குது உங்களுடைய உணவு சுத்தம் இல்லாத பழக்கத்திற்கேன் ஆனால் அந்நேரம் பூஜை பண்ண வேண்டிய வந்துச்சுன்னா டக்குன்னு போய் அந்த இடத்துல வந்து உங்களுடைய உடல் சுற்றி மந்திரத்தை சொல்லிட்டு நேராக போய் ஒரு இருந்து ஒரு மயான சாம்பல் எடுத்து சனி இருந்தால் மயான சாம்பலிலே நாம் வந்து இந்த சர்வதேவ விஷயமையை வச்சு அழகாவது ஆடலாம் டக்குன்னு ஒரு பொம்மையை பிடிக்கும் வேற ஒரு ஊருக்கு போயிருக்கோம் அங்கே ஒரு வே ஒரு வேலை டக்குன்னு பண்ண சொல்கிறாங்க நம்ம வெளியூரில் இருக்கிறோம் ஆனால் பண்ணி ஆக வேண்டியிருக்கு அப்படின்னா டக்குன்னு போய் அந்த மயானத்தில் போய் அந்த சாம்பல் எடுத்து ஒரு துணி எடுத்து விரித்து அந்த சாம்பலை வந்து லேசாக சாராய விட்டோ அல்லது ஒரு ரம் பாட்டில் விட்டோ ஏதாவது ஒரு அந்த மதுபானத்தை விட்டு டக்குன்னு ஒரு பொம்மை பிடிச்சி அந்த பொம்மையில அந்த சர்வதே வசம்மையை வச்சு நீங்க பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உடனடியாக அந்த பாதை வேலை செய்யும் இல்லை அப்படின்னா அதற்கான நாட்கள் நேரங்கள் நியமனங்கள் அத்தனையும் பார்த்து நீங்க செய்ய வேண்டியிருக்கும் அவங்களுடைய ஜாதக அமைப்பு ஆனால் வந்து இந்த சர்வதேய மகசேமை கையில் இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அந்த சர்வதேய மசியமையை வந்து நீங்க ஒரு வெள்ளி டப்பாயிலையோ அல்லது வந்து ஒரு டாமிரி டப்பாயோ வச்சு வச்சுக்கிட்டேன்னா ரொம்ப நல்லது இடுப்பிற்கு கீழே இந்த மையை கொண்டு போய் வைக்கக்கூடாது இடுப்புக்கு கீழே இந்த மையை கொண்டு போய் வைக்கக்கூடாது அதே போல் இரவு நேரத்தில் இந்த மையை வந்து நீங்கள் வெறும் மயானத்துலேயோ இல்லை வேறு இடத்துலயோ போய் தங்குறீங்க அப்படின்னா அங்கே வந்து வைக்கணும் ஒரு சின்ன பெட்டி மாதிரி வச்சு அதுக்குள்ளே வச்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மையை நீங்கள் வெளியூர் கொண்டு போகிறாருந்தா கை கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து நீங்கள் காப்பு அணிஞ்சிருக்கணும் அல்லது வந்து ஒரு கையில் மந்திர கோல் இருக்கணும் அல்லது ஒரு கருங்காலி விஷய கட்டை ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படி இருந்தா தான் வேறு எந்தாவது துஷ்ட தேவதைகள் இதற்கு இதற்கான ஆவாகனம் அது வந்து அவ்வளோ ஒரு நறுமணமான ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் அந்த கோரோசோனுடைய சுமல்லாக இருக்கட்டும் இதை வச்சு நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்கும் அது வந்து மனதை மயக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அந்த மனதை மயக்கி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நறுமணம் அந்த வாடை வந்து அருமையாக இருக்கிறதுனால அந்த தெய்வத்தினுடைய ஆகாஷனம் அந்த தேவதையினுடைய ஆகர்ஷணம் வந்து அதிகமாக வரும் வண்ணான் துவைக்கிற கல்லுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய அந்த துவைக்க கல் அந்த கல் மேலே உட்காந்து நீங்கள் மந்திரத்தை சொல்லி இந்த கல்லில் வந்து நல்லா அந்த மையை எடுத்து நல்லா தடவி வச்சுட்டு அந்த தேவதையை வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கல்லை தடவி பௌர்ணமி என்னைக்கு அந்த கல் மேலே நல்லா தடவி இந்த மந்திரங்களை சொன்னீங்க அப்படின்னா தேவதைகள் அதில் ஆவாகனமாக அப்போ அந்த காலத்தில் இப்படி இருந்து தேவதைகள் பிடிக்கிறது சாத்தான் பிடிக்கிறதுலாம் இந்த முறையில தான் சாத்தான்தான் பிடிப்பாங்க இப்படி வச்சு தான் சாத்தானை பிடிச்சி வந்து அதை ஒரு குடுவையில் அடைச்சி கொண்டு வந்து அதுக்கு ஒரு சத்திய பிரமாணம் அதுக்கு ஒரு படையல் வச்சு செய்வாங்க இது வந்து வாய்ப்பு இருந்தால் நம்ம ஒரு வகுப்பாகவே நான் உங்களுக்கு பண்ணுறேன் நன்றி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்